ஜெய் பீம், அதாவது 2021 வருடம் நம்ம சூர்யாவுக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமைஞ்ச படம். இத்தனைக்கும் இந்த படத்தில் சூர்யாவுக்கு இந்த ரெகுலரான மாஸ் ஹீரோ கேரக்டர் கிடையாது. அவர் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் மட்டும் வரலாம் அப்படின்னு தான். ஆனாலும் கூட அந்த கதை திரைக்கதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி படம் முழுக்க சூர்யா வர மாதிரியான காட்சிகள் அமைஞ்சிருச்சு. ஸோ சூர்யாவுக்கு சூரன் ரிப்போர்ட் படத்துக்கு அப்புறம் ஒரு தரமான ஹிட் படமாக இந்த ஜெய்பீம் அமைஞ்சது. அது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பாராட்டுகளும் சூர்யாவுக்கு குமிஞ்சுது. தேசிய விருதுக்கு ஏன் உலக அளவில் வந்து இந்த படத்துக்கான அங்கீகாரம்லாம் கிடைச்சிது. இப்போது இந்த படம் எந்த அளவுக்கு சூர்யாவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சோ அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையும் உண்டாக்குச்சு. அது காரணம் என்ன, அந்த படத்தில் வந்து வன்னியர்களை வந்து இழிவுபடுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த போக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. சார், இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு கடும் எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க. ஆனாலும் சூர்யர்கள் அதையெல்லாம் சமாளித்து வந்துட்டாரு. இப்போது அந்த டைம்லேயே ஒரு கேள்வி எல்லோருக்கும், ஜெய்பீம் 2 பாகம் எப்போ வரும்னு. நம்ம இயக்குனர் தாசே ஞானவேலும் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் 2 பாகத்துக்கான ஸ்கிரிப்ட்லாம் எழுதி முடிச்சிட்டாரு. ஆனால் சூர்யர்கள் பார்த்தீங்கன்னா கங்குவா படத்தில் வந்து பிஸி ஆகிட்டாரு. இப்போது அதுக்கு முன்னாடி ஞானவேல் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட அழைப்பின் பேரில் வேட்டையின் படத்தை இயக்க வந்துட்டாரு. சரி, இந்த படத்தை முடிச்சதாவது நம்ம ஞானவேல் வந்து ஜெய்பீம் 2 இயக்குவார் அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏன்னா ஞானவேல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு ஹிந்தி படத்தை இயக்கப் போகிறார். அது என்னன்னு நம்ம ஏற்கனவே ஏதோ சொல்லியிருந்தோம் சில மாதங்களுக்கு முன்னாடியே. அந்த ப்ராஜெக்டை தான் இப்போ பண்ண போகிறாருன்னு உறுதியாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அதுக்குரிய ப்ரீ ப்ரொடக்ஷனை இப்போவே ஆரம்பிச்சார். அது என்ன கதை அப்படின்னா, நம்ம மறைந்த சரவணபவன், ராஜகோபால் அண்ணாச்சி மற்றும் ஜீவஜோதி இவங்களுக்கிடையே நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் அடுத்த படத்தை இயக்க போகிறாருன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த படத்துக்கான டைட்டிலும் பார்த்தீங்கன்னா தோசா கிங் அப்படிங்கிறதா வச்சுருந்தாரு. இப்போது இந்த படத்தான எல்லா வேலைகளையும் ஆரம்பிக்க போகிறாரு. வேட்டையின் ரிலீஸ் ஆக போது இந்த படம் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த படம் முடித்ததுக்கப்புறம் ஜெய்பீம் 2 பாகத்தை இயக்கியே தீர்வேன், வேறு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுத்துறாரு. இப்போது இந்த 2 பாகத்துலேயும் நம்ம சூர்யர்கள் தான் நீதியரசர் சந்துருவா நடிக்கப் போகிறார். ஸோ அப்போது அந்த பாகத்தில் இந்த முதல் பாகத்தில் பார்த்ததை விட அந்த ராஜா கண்ணு வழக்கை விட ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய ஒரு வழக்கை மையமாக கொண்டு தான் அந்த படத்தோட திரைக்கதையை வடிவமைச்சிருக்காரா. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெய்பீம் 2 மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பையும் விறுவிறுப்பையும் உண்டாக்க போகுதா இல்லையா அப்படின்னு.